வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்வின் நீடில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ட்வின் நீடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் தான் நம்மளுக்கு வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2mm சைஸு, 3mm சைஸ், 4mm சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூணு இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மூணு நீடில் வரும். இது வந்து 4mm சைஸ். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இது 2mm சைஸ். இந்த நீடில் வந்து 3mm சைஸ். இப்போ நம்ம வந்து ட்வின் நீடில் வந்து மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்வின் நீடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் ஒரு பக்கம் மேடாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம்தான் நம்மளுக்கு வந்து உள் பக்கமாக போயிடும் மிஷினில் இந்த இடத்துட்டு. இப்போ வந்து நம்மளோட மிஷினில் இருக்க நார்மல் நீடில் வந்து நம்ம கழட்டிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு வந்து இப்படி உள் பக்கமாக நம்மளுக்கு போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்வின் நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மிஷினில். அடுத்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்திருக்கோம். ஒரு ஒரு த்ரெட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிஷினில் வந்து எப்பொழுதுமே கோக்குற மாதிரி தான் நம்ம கோத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து த்ரெட்டை வந்து கோத்துட்டோம். அதே மாதிரியே அடுத்த த்ரெட்டையும் நம்ம வந்து கோத்துருவோம். நம்ம ரெண்டு பக்கம் த்ரெட்டையுமே போட்டுட்டு பின் பக்கமாக நம்ம வந்து த்ரெட் அப்படி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து மிஷினில் ட்வின் நீடலையும் போட்டுட்டோம். ரெண்டு த்ரெட்டையுமே நீடலில் நம்ம வந்து உள்ளே விட்டுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணுற அந்த ஸ்டெயிட் ஸ்டிச்சை தான் நம்ம ரெண்டு நீடலில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நீடலில் வந்து இந்த ஃபுட்ரு உள்ளே விட்டு ரெண்டு டைம் அது மாதிரி கையாலே நம்ம வந்து ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கேயும் நீடில் எதுவும் தட்டாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினில் வந்து செலக்டர், இந்த லென்த் இதெல்லாம் என்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ செலக்டரில் வந்து நீங்கள் சி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு வரும். இந்த டிசைன் எல்லாமே இந்த ஏ, பி, சி எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் இந்த செலக்டரில் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் நீங்கள். இந்த லென்த்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2mm நீடில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிஷினில். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா செலக்டரில் வந்துட்டு நம்ம வந்து ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். இப்போ 2mm தான் நம்மளால் வந்து ஜிக்ஸாக் வந்து தைக்க முடியும். இதே 4mm வந்து நம்ம ஜிக்ஸாக் வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நீடில் உடஞ்சிரும். அதனால 2mm நம்ம வந்து போட்டுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த செலக்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கையால் வந்து ஒரு ரெண்டு டைம் அது மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணி வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிக்ஸாக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு கலரில் இருக்கும் அழகாக.
இப்போ நம்ம வந்து அடுத்த டிசைன் வந்து போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டரில் வந்து டி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்குமே கையால் வந்து ரெண்டு டைம் அது மாதிரி நம்ம ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இது வந்து செலக்டரில் டி தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த லென்த்து பார்த்தா நம்ம வந்து எஸ்எஸில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ எல்லா ஸ்டிச்சுக்குமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம கையால் வந்து ரெண்டு டைம் ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து பெடல் பண்ணணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீடில் வந்து உடஞ்சிருங்கிறதுக்காக நம்ம அது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து செலக்டரில் வந்து எஃப் வச்சுக்கிட்டோம். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து டிசைனை போட்டோம். ரெண்டு டைம் அது மாதிரி கையால் ரோல் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மல் அந்த லென்த்தில் வந்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்எஸ்ல வச்சு நம்ம தைக்கும் போது நல்லா திக்காக இருக்கும் அந்த ஸ்டிச் எல்லாமே. இந்த ஸ்டிச்சுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மிஷினோட நார்மல் ஃபுட்டு தான். நீடில் பார்த்தீங்கன்னா 2 mm 2 mm நீடில் தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்குமே 4 mm நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.